இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, புளி வச்சு அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா சலசலப்புன்னு வரப்போ இப்போது அதே மிக்சி ஜாரில் நாலு தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த தக்காளி விழுத வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து கொதிக்க விடணும். ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி தக்காளி வெங்காயத்தை கொதிக்க விடணும். ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி தோசை புளிச்ச மாவு அதை கரைச்சி இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி அரைக்கணும். சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.